ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கவின் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றாரு, அப்புறம் வந்து லன்ச் வந்து என்ன சாப்பிட்றதா பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவருக்கு வந்து கேரட் தோசை தான். இது வந்து மல்டிக்ரெயின் ஒரு மாவில் வந்து தோசை ஊற்றி அதுதான். இது நான் வீட்டில் தான் அரைச்சேன். ரெசிபி ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன், வேணா இன்னொரு வர உங்களுக்கு நான் போடுறேன். கவியனுக்கு வந்து கேரட் நிறைய போட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா அவருக்கு பிடிக்கும். காலையிலே வந்து நல்லா ஃபில்லிங்காக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நிறையா ப்ரோட்டீன் ஃபைபர் வச்சு தான் ஃபுட்டு கொடுக்கணும். மதியத்துக்கு வந்து என்ன லன்ச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பருப்பு கடைஞ்சி வந்து துவரம்பருப்பு போட்டு நல்லா கடையில் செஞ்சு, அப்புறம் அந்த பருப்பு தண்ணியை வச்சு வந்து ரசம் வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இந்த கடலப்பருப்பு வீட்டு மசால் தூள்லாம் போட்டு கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். இவ்வளோ வைக்கிறீங்க இவ்வளோமே சாப்பிட்றீங்களா நிறையா பேர் டவுட்டாக இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஓரளவு சாப்பிட்ருவாரு. இல்லை அப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி மிச்சம் வச்சிருவார். இன்றைக்கி வந்து இவ்வளோ மிச்சம் வச்சுருந்தாரு. நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.